இன்றைக்கு பேக் பண்ண போகிறது ஆல்மண்ட் லண்டன் பிஸ்கட். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேவர்ஸ் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஆல்மண்ட் லண்டன் பிஸ்கட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வந்து 3 கப்பு கோதுமை எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவுக்கு நான் கோதுமை எடுத்துருக்கேன். 1 கப்பு சோளமாவு, 1 கப்பு ஐசிங் சுகர், 1.5 கப்பு பட்டர், பேக்கிங் பவுடர் 1/2 கரண்டி, ஹெசன் வெண்ணிலா 1.5 முடி, சிப்ஸ் 100 கிராம், ஆல்மண்ட் 70 கிராம். சாக்லேட் ஊற்றுறதுக்கு நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். மேலே தூவுறதுக்கு ஆல்மண்ட். ஓகேவா, இப்போ வாங்க நம்ம வந்து மாவு பிழையிறது காமிக்கிறேன். இப்போ நான் வந்து முத 1.5 கப்பு பட்டரை வந்து இதில் சேர்த்துருவோம். நல்லா வழித்து எடுத்துருங்க. 1.5 கப்பு சரியாக இருக்கும். 1.5 கப்புனா கிட்டத்தட்ட 850 கிராம் வரும். வழிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பட்டரை வந்து நல்லா அடிக்க போகிறோம். நல்லா அடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கப்பு ஐசிங் சுகர் இதிலே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா அடுத்தது வந்து எசன் வெண்ணிலா 1.5 முடி இதிலே சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் மூணையும் பட்டர் சீனி எசன் வெண்ணிலா மூணையும் சேர்த்து நல்லா ஃப்ளப்பியாக அடிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கம்பாங்க ஆயிடுச்சு. நல்லா அடித்து சீனி பட்டரு எசன் வெண்ணிலா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சோளமாவு 1 கப்பு இதில் சேர்த்துருவோம். கார்ன்ஃப்ளவரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட வந்து நம்ம 1/2 கரண்டி பேக்கிங் பவுடரு இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்குவாங்கள. நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட வந்து நம்ம சாக்லேட் சிப்ஸு இதில் சேர்த்துக்குவோம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் திரும்பி சேர்த்துக்குவோம். அது கூட வந்து ஆல்மண்ட் இதிலே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கோதுமை வந்து முழுசாக போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, முழுசாக போட்டுறாதீங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கை பச்சிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோம், அப்போ தான் பிஸ்கட் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிழைங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து கையில் பிழையலாம். மாவு நான் சொல்லி கொடுத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிழைங்க, அப்போ தான் சரியாக வரும்.
நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இவை நல்லா பிழிஞ்சிட்டு வாங்க, சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பழிங்க. அப்படி உங்களுக்கு வந்து மாவு பத்தாமல் அதே மாதிரி கையில் ஒட்டுச்சின்னு சொன்னாக்கா மேற்கொண்டு நீங்கள் வந்து மாவு போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பழிஞ்சிக்குங்க, சரியாக இருக்கும். இவை பாருங்கள், நான் நல்லா பிழஞ்சிட்டேன். இதில் வந்து எல்மனும் சாக்லேட் சிப்ஸும் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா தெரியுதுங்களா? இது வந்து எல்மன் பிஸ்கட் செய்கிறதுக்கு தான் நான் இந்த மாவு பிழஞ்சி பிஸ்கட் செய்கிறேன். இந்தமாதிரி நல்லா இப்படி ஒட்டக்கூடாது, ஒட்டாமைய நல்லா வரணும். ஓகேவா? நல்லா பிழஞ்சிக்குங்க, அப்படி தான் சாஃப்டாக இருக்கும். ஓகேவா? நல்லா பிழஞ்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அப்புறமேல் பிஸ்கட்டுக்கு செய்வோம். ஓகேவா? இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம மூடங்கி திறந்துடலாம். ஓகேவா? பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பிழஞ்சிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது வந்து எல்மண்ட் சாக்லேட்னால நம்ம வந்து உருண்டை தான் வைக்க பிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த அளவுக்கு உருண்டை அப்படி பிடிக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு சைட்டில் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்க வேண்டியதான். ஓகேவா? நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வேணுமாலும் நீங்கள் உருட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி கூட உருட்டி இப்படி கூட செய்யலாம், இல்லை இந்த மாதிரி உருண்டையாக கூட நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி உருட்டி ஒன்று ஒன்றா வச்சுருங்க. ஓகேவா? பாருங்கள், நான் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ இந்த உருண்டை வந்து உங்கள் கையில் சமமாக வரலன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒன்று சைஸ் போட்டு இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு அது உள்ளே சொருவி ஒன்று ஒன்றே பிடிச்சிங்களா சமசரிவாக வரும். இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஓகேவா? இப்போ நம்ம செஞ்சு முடித்தாச்சு. இப்போ வாங்க நம்ம பேக் பண்ணலாம். டிகிரி வந்து 160 டிகிரி, 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே வாங்க, இப்போ பேக் பண்ணலாம். இப்போ நம்ம வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் சூடு ஏறிச்சு, இப்போ நம்ம வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து 15 நிமிஷம் வைக்கலாம். 160 செல்சியஸ், 15 நிமிஷம். ஓகேவா? பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து சூடு ஆறிட்ட பிறகு அதுக்கப்புறம் அது மேலே வந்து நான் சாக்லேட் ஊற்றுவேன். ஓகேவா? இப்போ சாக்லேட் கரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் தண்ணி போட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுப்பை அவிச்சிடணும். அடுப்பை அவிச்சிட்டு இந்த மங்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மங்கு வச்சு இதில் இப்படி வச்சிடணும். அது கூட வந்து நம்ம வச்சுருக்க இந்த சாக்லேட், இந்த சாக்லேட் வந்து நீங்கள் பேக்கரியில் கேட்டால் கிடைக்கும், மில்க்கோடு செஞ்சது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எல்லாம் இதில் வைக்க போகிறோம். ஓகேவா? ஒரு 4 பார் இதில் போட்டிருக்கேன், நல்லா உருகட்டும். ஓகேவா? பாருங்கள், நல்ல தண்ணி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் தண்ணி மாதிரி, இப்படி தான் வரும். ஆரம்பத்தில் வந்து போடுறப்ப அது கட்டியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு, அப்படி தான் தோணும் உங்களுக்கு. ஆனால் அது போக 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 கணக்காக வந்துடும். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் சாக்லேட்டில் ஊற்றுற நம்ம பிஸ்கட்டில் ஊற்றுறப்ப நல்லா கணக்காக வரும். இப்படி கட்டியாக இருந்துச்சின்னு சொன்னால் சரியாக அமையாது. அது அதே மாதிரி இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துகிட்டு வாங்க இப்படி. ஓகேவா? இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சின்னு சொன்னாக்கா மேற்கொண்டு கொஞ்சம் சாக்லேட் தம்பா பண்ணுங்கள். அப்போ தம்பா பண்ணுறப்ப கணக்காக வந்துடும், சரிங்களா? ஓகேவா? இப்போ வாங்க நம்ம சாக்லேட் ஊற்றுறோம். ஓகேவா? நான் இந்த பிரவுன் கப்பு தான் நான் பாய்க்கிறேன். பாருங்கள், இந்த பேக்கரியில் கேட்டால் கிடைக்கும். இப்போ பாருங்க, நான் அடுக்கி வச்சுருக்கேன் அழகாக. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பிஸ்கட்டு நம்ம வைக்க போகிறோம் அந்த கப்புக்குள்ளே.
இது வந்து சாக்லேட் ஊத்துறதுக்கு நான் ஓகேவா அப்படியே கப்ல ஒண்ணுன்னா வெச்சிட்டு வாங்க ஓகேவா இப்ப இந்த கப்ல வந்து நம்ம பிஸ்கட் எல்லாம் வாடிக்கி வெச்சாச்சு இப்ப வாங்க நம்ம மேலே சாக்லேட் ஊத்துறோம் ஓகேவா இப்ப பாருங்க இப்ப நம்ம பிஸ்கட் வந்து கப்ல போட்டு ரெடி ஆக்கியாச்சு இப்ப நம்ம மேலே அது மேலே வந்து நம்ம சாக்லேட் ஊத்த போறோம் ஓகே கணக்கா ஊத்திடுவாங்க கொஞ்சம் கூடையா ஊத்துங்க சரியா இருக்கும் அப்படியே ஒவ்வொரு இதுலயா நீங்க ஊத்திடுவாங்க சரியா இருக்கும் இந்த மாதிரி கணக்கான அந்த சாக்லேட் கணக்கா செஞ்சா தான் அந்த பிஸ்கட்ல ஊத்துறப்ப அது நல்ல வரப்பு நல்லா இருக்கும் ருசியா இருக்கும் சரிங்களா ஓகேவே தொடர்ந்து அப்படியே ஊத்திட்டே வாங்க அப்படி உங்களால கரண்டில ஊத்தமுல்ல பைப்பிங் பேக்கிங் கடையில கிடைக்கும் நீங்க அது வாங்கிட்டு வந்து கூட நீங்க அப்படியே ஊத்திக்கலாம் இது தொடர்ந்து ஊத்திடுவாங்க பாருங்க அந்த கப்ல ஊத்த ஊத்த அவ்வளவு அழகா இருக்கு கண்ணாடி மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு தொடர்ந்து ஊத்திட்டே வாங்க ஊத்துன கையோடய கொஞ்ச நேரம் சென்று எல்மெண்ட் மேலே போட்டுருங்க ஏன்னா சாக்லேட் வந்து காஞ்சிருச்சுன்னா அது ஒட்டாது தொடர்ந்து வந்து அந்த மாதிரி தட்டி விடுங்க சாக்லேட் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் சென்று வச்சு தட்டுங்க அப்போ அந்த சாக்லேட் வந்து உள்ளுக்கு இறங்கும் அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு இப்போ அது மேலே வந்து நம்ம எல்மெண்ட் தூவி விட வேண்டிதான் உங்களுக்கு எவ்வளோ எல்மெண்ட் போடணும்னு நினச்சிங்களோ போட்டுக்குங்க பிரச்சனை இல்லை மேலே அப்படியே தூவி விட்டே வாங்க அப்படியே தொடர்ந்து சாக்லேட் ஊற்றிட்டு மேலே எல்மெண்ட் போடுங்க ஓகேவா இப்போ நான் வந்து சாக்லேட் ஊற்றிட்டேன் அது மேலே வந்து எல்மெண்ட் போட்டிருக்கேன் இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா இதை கொண்டு போய் ஐஸ் பெட்டில் வைக்க போகிறேன் நல்லா கட்டி ஆயிரும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமாதிரி செஞ்சாலும் கணக்காக வரும் அதனால் உங்களோட விருப்பம் எல்மெண்ட் வச்சு கூட நீங்கள் உருட்டி கூட அதில் நீங்கள் வந்து சாக்லேட் ஊற்றினா கூட நல்ல ருசியாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ நான் இதை கொண்டு போயிட்டு நான் ஐஸ் பில் வைக்க வர கட்டி ஆன பிறகு உங்கள்கிட்ட அப்புறமேல் காமிக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம ஐஸ் பெட்டிலேருந்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆயிடுச்சுன்னு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து போத்தலில் போட்டு மூடி வச்சிடலாம் சுவையான எல்மெண்ட் லண்டன் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்